ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் மாஸ்டர் ஆஃப் கில்லிங் டைம் எபிசோட் 4 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் இது கத்த வர எபிசோட்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் கீழே லைக் பண்ணுறங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிகோட ஸ்டார்டிங்லேயே வழக்கம் போல் நம்ம டீச்சர் வந்து அங்கே பாடத்தை தான் எடுத்துன்னு இருக்காரு. நம்ம யோகாவும் அங்கே நல்லாவே கவனிச்சுன்னு இருக்கா, ஆனால் திடீர்னு அவளும் நம்ம செக்கியை பார்க்குறா. செக்கியும் பார்த்தா அங்கே இருக்க பேக்லேருந்து வுடன் பவுல்ஸ் எடுக்கிறான். ஏன்னா எவ்வளோ சீரியஸான சுச்சுவேஷன்லையும் இவன் ஜாலியாக இருக்கான். செக்கி வந்து ஒரு கேம் விளாட்றான்ல, இதோட பேரு கோ. இது வந்து சொல்ல போனால் ஜப்பானில் இருக்க ஒரு கல்ச்சர் தான், இதை பற்றி நம்மளுக்கெல்லாம் அவ்வளோ தெரியாது. இதுக்கப்புறம் செக்கி வந்து அந்த பெஞ்சில் லைனெல்லாம் உருவாக்கிட்டு அங்கே எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணுறான். இவன் அரேஞ்ச் பண்ணும்போது சில பல சவுண்டும் வருது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க யோகாவும் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஏன் தெரியுமா, இந்த மாதிரி இந்த கேமை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அதுக்கும் மேலே நான் எதுக்கு கவலை பண்ணோம், ஏன்னா இதோட ரூல்ஸும் எனக்கு தெரியாது. இப்படி சொல்லிட்டு அவ்வளோ இழுத்து மூச்சை விட்றான். ஏன்னா இன்றைக்கி வந்து அவ நிம்மதியா இருப்பாளாம், ஏன்னா இன்னைக்கு செக்கியால நம்ம யோகாவை அங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாதான். சரி, இன்னைக்காச்சும் என்னால பாடத்தை கவனிக்க முடியும் இப்படின்னு அவளோ கவனிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா அதுக்குள்ளேயே செக்கி வந்து அங்க டக்கு டக்குன்னு அங்க காயினை அப்படியே வைக்க ஆரம்பிக்கிறான். இதனால சில பல நாய்ஸ் உருவாகுது. என்னதுரா இவன் பண்றான் அப்படின்னு யோகாவும் பார்க்க ஆரம்பிக்கிறா. யோகாவும் அந்த டெஸ்கை பார்க்க அவளே ரொம்ப ஷாக் ஆயிடறா. ஏன்னா பயப்புல அங்க வந்து வரலாறுல அவன் வந்து அந்த காயின்ஸை வச்சு பிஎஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்கான். இதை பார்த்து யோகா வந்து ரொம்பவே ஷாக் ஆயிடறா. எப்படிதான் இவனால இந்த கேமை கூட இப்படி விளையாட முடியும், அதுவும் சிரிக்காம இவன் வந்து ரொம்பவே சீரியஸா இதை விளையாடுறான். அதுக்கும் மேல இந்த கேமை வந்து உன்னால நார்மலா விளையாட முடியாதா, அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதை ஃபாலோ பண்ணி. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க இந்த சைடு செக்கி அவனோட கேமை ஸ்டார்ட் பண்றான். அவனே அந்த கேம்ல ஒரு கதையை உருவாக்குறான். அந்த பிளாக் பியர் வந்து அந்த ஒயிட் பியரை அப்படியே ஒரு பஞ்ச வந்து என்ன இவன் எவ்வளவு வித்தியாசமா இருக்கான், என்ன பயப்புல எல்லாத்தையும் தலைகீழ தான் செஞ்சுன்னு இருக்கான். ஆனா அதுக்குன்னு என்னாலயே சொல்ல முடியல, ஏன்னா யாருக்கு தெரியும், இதுதான் சரியான ரூல்ஸா கூட இருக்கலாம். இதுக்கப்புறம் யோகாவும் அவளோட இமேஜினேஷன் படி அங்க யோசிச்சு பாக்குறா. இந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து பிளாக் பியரை சூஸ் பண்ணிருக்கான், இன்னொரு பிளேயர் ஒயிட் பியரை சூஸ் பண்ணிருக்கான். ஒயிட் பியரை சூஸ் பண்ண வந்து அவனோட கையால அங்க பயங்கரமா அந்த பிளாக் பியரை அடிக்கிறான். அந்த பிளாக் பியருக்கு ஒரு பயங்கரமான ஸ்மாக்கையும் போட்டு விடுறான். ஆனா அதுக்குள்ள அந்த பியர் வந்து பூந்து இன்னொரு ஸ்மாக்க போட்டுது. இதெல்லாம் பார்த்துனருக்கு யோகாவும் யோசிக்கிறா, இது வந்து இப்படி எல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து என்னோட இமேஜினேஷனு, ஏன்னா இந்த கேமை இப்படி எல்லாம் விளையாட மாட்டாங்க, ஏன்னா செக்கியோட ரூல்ஸ் தான் இங்க எல்லாமே. இப்படி இவ்வளவு யோசனை இருக்க அங்க திடீர்னு டீச்சரை சொல்றாரு, ஏ பசங்களா எல்லாருமே கவனிச்சிங்களா, நான் பாடத்தை எடுக்க இந்த மாதிரி என் மேல எந்த விதமான
தப்பும் இல்ல, எல்லாமே அந்த செக்கியால தான், அவனை பாருங்க. ஆனா இதுக்கப்புறம் யோகோவும் அங்க செக்கிய பார்க்க, செக்கி பார்த்து அங்க எல்லாத்தையும் கழிச்சு போட்டு சாதாரணமா அங்க படிச்சு நிற்கான். அவனை பார்க்க ஏதோ ஸ்டார்டிங்ல இருந்தே பயப்பல அங்க படிச்சு நிற்க மாதிரியே இருக்கு. இப்போ என்ன பண்றது, இந்த மாதிரி இவன் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டான். என் கையில ஒரு ஐடியா இருக்கு, இந்த மாதிரி என் கையில தான் ப்ரூஃப் இருக்குல்ல, அப்ப எதுக்கு நான் பயப்படணும். இதனாலேயே அந்த நோட் புக்கை தூக்கி காட்ட, அதுல பார்த்தா அந்த பொம்மையும் அப்படியே வாஞ்சி வச்சிருக்கா. இது வரைக்கும் என்னோட ப்ரூஃப். இதை பாக்குற டீச்சரும் கேக்குறாரு, ஆமா நீ வந்து என்ன சாதிக்கலான்னு ட்ரை பண்ற, எனக்கு வந்து புரியலையே. ஆனா அப்புறம் தான் யோகோக்கே அங்க ரியலைஸ் ஆகுது, இந்த மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன்னு. இதனாலேயே அவளே அங்க வாய் குத்து அங்கே மாட்டிக்கிறா. இப்படி இவ மாட்டிக்கிறதோட இங்கே இந்த எபிசோடவும் முடியுது. இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்றேங்க, லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை காட்டுங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா 70% யாருமே சப்ஸ்கிரைப் பண்றது இல்ல. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.